வணக்கம் நியூஸ் மலேசியனவர்களே, உங்களை பார்க்க ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த பதிவு இப்போ போடுறேன். அதுக்கு முன்னாடி யூஎஸ் மலேசிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை மறக்காம லைக் கமெண்ட் ஷேர் எல்லாமே பண்ணிடுங்க. என்னன்னா எப்பவுமே வீடியோ பண்ணி முடிச்சிட்ட அப்புறம் தானே இதெல்லாம் சொல்லுவாங்கன்னு பாக்குறீங்க, பட் இது ரொம்ப முக்கியமான பதிவு, அதனால இப்பவே பண்ணிடுங்க. இன்னைக்கு இந்த 2018 முடிய இன்னும் ஒரு 15 நாள் தான் இருக்கு, 2019 வரப்போகுது. ஸோ இந்த 2019ல வந்துட்டு நான் மட்டும் இல்லை, நீங்களும் இல்லை, இந்த உலக மக்கள் அத்தனை பேரும் கண்டிப்பாக ஒரு ரெசல்யூஷன் எடுத்தே ஆகணும். அந்த ரெசல்யூஷன் எதுக்குன்னா, ஒரு புது 2009 பிறக்க போகிற அன்னைக்கு ஒரு புது பூமியும் நம்மளுக்கு பிறக்கணும். அது என்ன புது பூமி, அது என்ன புது பூமி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட இந்த 2018 ஒரு 10 வருஷம் நீங்கள் பின்னாடி வச்சு பார்த்தாலே போதும், 2008 இந்த 2018 இந்த உலகத்தில் வந்துட்டு எவ்வளவோ இயற்கை மாற்றங்கள், இயற்கை பேரழிவுகள் நிறைய நிகழ்ந்துருச்சு. இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் என்னன்னா, குளோபல் வார்மிங். இந்த பூமியோட டெம்பரேச்சர் வந்துட்டு அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. ஏற்கனவே விவசாயமும் சரி அழிஞ்சிட்டு வந்துகிட்டே இருக்கு. இந்த விவசாயம் அழிகிறதே வந்துட்டு மனிதநேயத்துக்கு வந்துட்டு ஒரு மனிதனத்துக்கு வந்துட்டு ஒரு பெரிய பேரழிவுன்னு தான் சொல்லணும். பட் இது பத்தாதுன்ட்டு இப்ப டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆகுறதுனால உலக பேரழிவுகளும் நிறைய நிகழக்கூடும். இது நான் சொல்லல, சயின்டிஸ்ட் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்போ அது வந்துட்டு எச்சரிக்கையே கொடுக்குறாங்க, ஏன்னா இந்த உலகத்தோட டெம்பரேச்சர் வந்துட்டு இப்போ இன்னும் அதிகமாயிட்டு போயிட்டு இருக்கு. ஏற்கனவே வந்துட்டு பனிப்பாறைகள்னு நிறைய வந்துட்டு உருகி கடலோட நீர்மட்டம் அது வந்து உயர தொடங்கியிருக்குன்னு சொல்றாங்க. பட் இப்போ அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப உயர ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் எக்கச்சக்க பனிப்பாறைகள் வந்து உருகி கடலோட நீரோட நீராக கலந்துருச்சு. ஸோ இதனால உலகம் முழுக்க வந்துட்டு நீர் பரப்பு வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக போகுது. இன்னும் ஒரு கொஞ்சம் வருஷத்துல ஒரு தொலைக்காட்சியில கூட சொல்லிடுறாங்க, இன்னும் ஒரு கொஞ்சம் வருஷத்துல வந்துட்டு மெரினா கடற்கரை, சென்னையில இருக்க மெரினா கடற்கரை கூட 3 கிலோமீட்டர் உயரத்துக்கு வந்துட்டு நீர்மட்டம் வந்து உயரப்போகுது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ 3 கிலோமீட்டர் வந்துட்டு அது நீர்மட்டம் அதிகமானா அது 3 கிலோமீட்டருக்கு அதை சுத்தி இருக்க ஒவ்வொரு ஹார்பரும் சரி, சின்ன சின்ன குடிசைகளும் சரி, எல்லாமே வந்துட்டு அழிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாத்தையும் தாண்டி கிளைமேட் சேஞ்சஸ் எக்கச்சக்கம் நடந்துருச்சு. அதாவது குளிராக இருக்க வேண்டிய இடம் வந்துட்டு இன்னும் குளிராயிடுச்சு, ஹீட்டாக இருக்க வேண்டிய இடம் வந்துட்டு இன்னும் ஹீட் ஆயிடுச்சு. இந்த 2018 இந்த அக்டோபர் நவம்பர் மாதங்களே நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க எக்கச்சக்க பேரழிவுகள் நிகழ்ந்துருக்கு. மின்னல்னாங்க, இடினாங்க, ஒரு செகண்ட் வந்துட்டு போறது நம்மளை பொறுத்த வரைக்கும், ஆனா அதுவே கண்டினியூஸா வந்து ஒரு ஊரே அழிச்சிருக்குன்னா பாருங்களேன். அண்ட் சவுதி அரேபியா சரி, இந்த மாதிரி பல நாடுகள்ல வந்துட்டு, அதாவது புயல் காற்று வீச இடங்கள்ல வந்துட்டு வெள்ளம், ரோடுல வந்து வெள்ளம் போகுது. அந்த அளவு வந்துட்டு இயற்கை மாற்றங்கள் நிறைய நிகழ்ந்துட்டே வருது. ஸோ இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும், முடிஞ்ச அளவு பொல்யூஷன்ஸ் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணணும். மரக்கன்றுகளை நம்ம நட்டே ஆகணும். மரங்கள் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். இப்போ ரீசெண்டாக சென்னையில் தமிழ்நாட்டிலையும் இந்த கஜா புயலால் பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாவட்டங்களையும் வந்துட்டு 1.5 லட்சம் மரத்துக்கிட்ட வந்துட்டு அழிஞ்சு போயிருக்கு. 1.5 லட்சம் மரம்னா அப்போ அந்த ஒரு ஒரு மாவட்டத்துலேயும், அதாவது ஒரு ஒரு கிராமத்துலேயும் நான் சொல்கிறேன், ஒவ்வொரு கிராமத்துலையும் வந்து 1.5 லட்சம் மரம் கிட்ட அழுதுன்னா எவ்வளோ மரங்கள் போயிருக்கும், அந்த மரங்கள் வந்துட்டு சுற்றி இருக்கிற இடத்த எவ்வளோ தூரம் பாதுகாத்து வச்சுருந்துருக்கும். இப்போ அது எல்லாமே அழிஞ்சு போயிருக்கு. இதை மறுபடியும் கொண்டுட்டு வந்து இன்னும் இது பண்ணோம்னா ஏறத்தால ஒரு 15 வருஷம் கிட்ட ஆகும்ட்டு அங்கே இருக்கவங்க எல்லாரும் சொல்லி வருத்தப்படுறாங்க. ஸோ இருக்கிற இல்லை, நம்ம வந்துட்டு புதுசாக எதுவும் நம்மளால மரக்கன்றுகள் நட முடியல அப்படின்னு சொன்னாலும் இருக்க இயற்கை வளங்களை வச்சு நம்ம ஒழுங்காக பாதுகாத்தே ஆகணும். கண்டிப்பாக எல்லோரும் வந்து மரங்களை நட்டே ஆகணும், விதைகள் நட்டு விதைகள் விதைத்து மரக்கன்றுகளையும் நட்டே ஆகணும். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நம்ம இப்போ தள்ளப்பட்டிருக்கோம். இப்படியே டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருந்தால் நம்மளுடைய எதிர்கால
சங்கதிகள் வந்து இந்த பூமியில வாழ்றதே ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும், அண்ட் குளிரா இருக்கிறதா வந்துட்டு இன்னும் குளிராகிடும். ஸோ அப்படி என்ன அந்த குளிரா இருக்க இடம் தானே, அது இன்னும் குளிரானா என்ன பிரச்சனைன்னு நீங்க கேட்பீங்க. ஆனா அது பிரச்சனை தான், குளிரா இருக்க இடம் இன்னும் குளிராயிடுச்சுன்னா அங்க இருக்க வளங்கள் வந்து அழிச்சு போகும். இப்ப அந்த இடம் ஹீட்டா இருக்கு, சரி ஓகே, பட் இன்னும் ஹீட் ஆயிடுச்சுன்னா அங்க இருக்க வளங்களும் அழிஞ்சு போயிடும். அந்த வளங்கள்லாம் அழிஞ்சு போகும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம மனித இனத்துக்கான தேவைகளும் அழிஞ்சு போகும். ஸோ தேவைகளும் அழிஞ்சு போகும்போது இருக்க உயிரினங்கள் எல்லாமே அது பாதிப்படைந்தே ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ஹீட்டு டெம்பரேச்சர் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணணும், பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. அப்புறம் நம்ம சுற்றி இருக்க நீர், நம்ம குடிக்கிற நீராக இருக்கட்டும், ஒன்றும் இல்லை, நம்ம கோயிலுக்கு போகணும், அந்த கோயில் இருக்க குளங்களாக இருக்கட்டும், இல்லை எதுவாக இருந்தாலும் முடிஞ்சதா அந்த நீர்களை சுத்தமாக வைங்க. ஏன்னா அதுக்கும் குளோபல் வாங்கி என்ன சொன்னது கேட்கலாம், அதுவும் இருக்கு. ஐ மீன் அந்த நீரை சுத்தமாக வச்சாலே போதும், சுற்றி வேற எதாவது கொசு அது நமக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் வராது. முடிஞ்ச அளவுக்கு நம்மளை சுற்றி இருக்க எல்லா இடத்தையும் தூய்மையாக சுத்தமாக வச்சுக்கோம். இந்த 2019 வரும்பொழுது புதிய பூமியும் பிறக்க வேண்டும். ஏன்னா இது நமக்காக இல்லை, நம்மளோட எதிர்காலத்துக்காக நான் சொல்கிறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்க மாட்டேன், இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் பார்க்க வேண்டிய வீடியோ. ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்குன்னு ஏதாச்சும் ஐடியாஸ் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு இந்த செய்தியை எல்லாருக்கும் பரவுங்க. நன்றி. அண்ட் திஸ் இஸ் யுவர் தமிழ் ஹெச்டி. நான் உங்களுக்கு